27 பைசாக்கு ஏதாவது வாங்க முடியுமா இப்போ? முடியும். முதல்ல பைசாலாம் இருக்கா? இவங்க இருக்குங்கிறாங்களே மூவிவுட் ஓடிடியில் ஒரு நாளைக்கு 27 பைசா இல்லை, வருஷத்துக்கு 99 ரூபா தான் ஒரு நாளைக்கு 27 பைசா. நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹியூமன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அர்ஜுன் மணிகண்டன். இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல டைரக்டர் கதிரேசன் அவரோட டைரக்ஷன்ல ராகவா லாரன்ஸ் நடிச்சு வெளியாயிருக்க ருத்ரன் படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். படத்தினுடைய கதையை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோ துரு துருன்னு இருக்க ஒரு இளைஞன், வேலை வெட்டிக்கெலாம் போகாத ஒரு பையன், அப்பா அம்மாவை வந்து கலாச்சிட்டு, ஃப்ரெண்ட்ஸை கலாச்சிக்கிட்டு, லவ்வரையும் கலாச்சிட்டு, ஒரு ஸ்போர்ட்டிவாக இருக்க ஒரு பையன் தான் வந்து ராகவா லாரன்ஸ். ஸோ இப்போ வில்லனோட வேலை என்ன அப்படின்னா, வந்து இப்போ வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்க பசங்களாக இருக்காங்களே அவங்களோட பேரண்ட்ஸ் இருப்பாங்களே அவங்கள கண்டுபிடிச்சி அவங்கள வந்து கொன்று அவங்களோட கைரேகைலாம் எடுத்து அவங்களோட சொத்தை எல்லாம் இவரோட பேருக்கு மாற்றிக்கிறது தான் இவரோட வேலை. ஒரு கட்டத்தில் வந்து ஹீரோவோட அப்பாவான லாரன்ஸோட அப்பாவான நாசர் அவர்களுக்கு என்னாகும் அப்படின்னா, கடன் ஏற்பட்டு போயிடும். அந்த கடனை அடைக்கிறதுக்காக என்ன பண்ணுவார் அப்படின்னா, வெளிநாட்டுக்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும், திடீர்னு அவங்க அம்மா வந்து இறந்துருவாங்க, அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் வில்லன் வந்து இந்த மாதிரி அவங்கள கொண்டிருப்பார் அவரோட சொத்துக்காக அப்படின்னு தெரிய வரும். அவரோட ஒய்ஃபும் வந்து வில்லன் வந்து கொண்டிருப்பாங்க, எப்படி கொண்டிருப்பாங்க அப்படின்னு வந்து ஒரு கட்டத்தில் வந்து லாரன்ஸுக்கு தெரிய வருது. இவன் தான் தன்னோட அம்மாவையும் மனைவியும் கொன்னான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட லாரன்ஸ் அவரை எப்படி பழி வாங்கினாரு அப்படின்றதான் இந்த படத்தினுடைய மீதி கதை. ஸோ மீதி கதை கண்டிப்பாக உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, படம் பார்க்கும்போது தான் தெரியும், நான் சொல்லும்போது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே டன். இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. ஏன்னா எப்போதுமே ஒரு படம், ஒரு நல்ல படம் வருது அப்படிங்கும்போது, பொதுவாக நல்ல படம்ன்றதுல படம் வருது அப்படிங்கும்போது அந்த படத்தில் வந்து பாதி பாசிட்டிவ் இருக்கும், பாதி மைனஸ் இருக்கும், இல்லை ஒரு கொஞ்சம் மைனஸ் இருந்தாலும் நிறைய பாசிட்டிவ் இருக்கும், நிறைய மைனஸ் இருந்தாலும் ஒரு சில பாசிட்டிவ் இருக்கும், இந்த மாதிரி கலந்து தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தோன்ற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பாசிட்டிவாக எதை சொல்லலாம் அப்படின்னு வந்து இப்போ வரைக்குமே நான் ஸ்டில் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். எதை சொல்லலாம், ஏதாவது ஒன்று சொல்லணுமே அப்படின்றக்காக யோசிச்சுட்ருக்கேன், எதுவுமே இப்போ வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா படத்தினுடைய ஸ்க்ரீன் ப்ளே சொல்லலாமா அப்படின்னா, வந்து ஆல்ரெடி அடித்து துவச்சி காய புழிஞ்சு போட்ட ஒரு துணியை திருப்பி துவச்சி போட்டிருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். டான்ஸை பற்றி சொல்லலாம், ஏன்னா மாஸ்டர் சூப்பராக ஆடுவார் அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி நம்ம அவருடைய நிறைய டான்ஸை பார்த்துருக்கோம். ஸோ இதில் வெரைட்டியாக புதுசாக எதுவுமே இல்லை அப்படின்றதான் ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி வந்து லாரன்ஸ் அவர்கள்ட்ட வந்து ஒரு குறும்புத்தனம் இருக்கும், விளையாட்டுத்தனம் இருக்கும், அவரோட படங்களை வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், காமெடியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரசிக்கலாம் அப்படின்னு உட்காந்தோம் அப்படின்னா, அதையும் வந்து நம்மளால் ரசிக்க முடியல, அந்த அளவுக்கு தான் வந்து இருக்கு. ஒட்டு மொத்தத்தில் வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா, வந்து சிம்பிளாக டிஸ்கிரைப் பண்ணும் அப்படின்னா, 6 படத்தில் ஒரு காமெடி வரும். என்னன்னா, வடிவேலு வந்து இந்த திருப்பதிக்கு போயிட்டு, அதாவது தெலுங்கு ஆந்திராவுக்கு போயிட்டு சொல்லுவார். அப்போ ஒரு ஆட்டுக்காரர் வந்து சொல்லுவார், பேசிவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் வரும் இல்லையா. என்ன கான்வர்சேஷன் வரும் அப்படின்னா, அங்கே வந்து MGR, இங்கே வந்து NTR, இங்கே வந்து சங்கர் தாதானா, இங்கே வந்து வசூல் ராஜா, இங்கே வந்து திருப்பதினா, அங்கே வந்து பழனி பஞ்சாமிரதம் அப்படின்னு அந்த காமெடி முடிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ வந்து அந்த காமெடியை கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா, வந்து அங்கே பாலையானா, இங்கே வந்து லாரன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்குது. எப்படின்னா, பாலையா படங்களை தாண்டின ஒரு காட்சி அமைப்புகள் எல்லாமே வந்து ஓவர் டோஸாக இருக்கனால இந்த படத்தை வந்து நம்மளால் கொஞ்சம் கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. பாலையா படங்களில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, கதை இருக்குங்க. உண்மையாலுமே நீங்கள் பாலையா படங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபைட் எல்லாமே ஓவர் டோஸாக இருந்தாலும் அதில் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கதை இருக்கும். இந்த படத்தில் வந்து ஏன் அந்த படத்தை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்ம பாண்டி படம், ராகவா ராவல்ஸ் அவர்களோட பாண்டி படம் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி காஞ்சனா, அதில் அடித்த காமெடிகள், அதில் இருந்த டான்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டனால இந்த படத்தை நம்மளால பார்க்க முடியல. இதுல மிகப்பெரிய சோகமான விஷயம் என்னன்னா, லாரன்ஸ் அவர்களோட பாண்டி படமாகட்டும், அதுக்கப்புறம் காஞ்சனால இருந்து ஒரு சில காமெடிகள், காஞ்சனா 1, 2, 3 எல்லாமே கலந்த கலவையா, கிளைமேக்ஸ்ல இருந்த பாட்டு எல்லாமே எடுத்து கலந்த கலவையா, அவருக்கே தெரியாம ருத்ரன் சொல்லி நடிக்க வச்சு இன்னைக்கு ரிலீஸ் பண்ண வச்சிருக்காங்கன்னா, அந்த அளவுக்கு இருக்கு ருத்ரன். ஒட்டு மொத்தமா டோட்டல் டிசாஸ்டர், டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா 3 கழிச்சு லாரன்ஸ் அவர்கள்ட்ட வந்து ஒரு படம் வருது அப்படிங்கும்போது, நான் உட்பட எல்லாருமே வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷனில் தான் போய் உட்காந்துருந்தோம், அதை அப்படியே சுக்கு நூறாக உடச்சிட்டாரு. ஸோ இதுக்கப்புறமாவது அவர்கிட்ட வந்து ஒரு நல்ல படங்கள் வரும் சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். எதிர்பார்ப்புடன் இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஸோ நீங்கள் ருத்ரன் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றது கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 27 எதாவது கிடைக்குமா? ஆ, கிடைக்கும். மூவிவுட் OTT, 1 வருஷத்துக்கு 99 ரூபா தான். ஸோ கணக்கு போட்டால் ஒரு நாளைக்கு 27 தான். ஸோ நமக்கு பெரிய ப்ராஃபிட் மூவிவுட் ஓடிடி. ஆல் லாங்குவேஜ், ஐ மீன் இந்தியாவில் இருக்க ஆல் லாங்குவேஜ், ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், மலையாளம் இருக்க ஆல் லாங்குவேஜில் இருக்க எல்லா படமும் நீங்கள் ஒரு நாளைக்கு 27 ஒரு வருஷம் 99 ரூபா நீங்கள் கட்டினா போதும், ஆல் லாங்குவேஜில் இருக்க மூவிஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மூவிவுட் OTT சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.